கவிதார்ஜீயகேசரீ வேதாந்தாச்சாரியவரோ மே சன்னிசத்தாம் சதாஸ்ருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்ருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீயமுபாஸ்மஹே. தவரங்கச்சந்திரதபனீயபாதுகே விமலாசமுத்வசதிமௌக்திகாவளிஹி சரணாரவிந்தநகசந்திரமண்டல பிரணயோபயாதனவதாரகாருஜிம். ஸ்லோகம் 617. தவரங்கச்சந்திரதபனீயபாதுகே விமலாசமுத்வசதிமௌக்திகாவளிஹி சரணாரவிந்தநகசந்திரமண்டல பிரணயோபயாத நகத் நவதாரகாருஜிம். ரங்கச்சந்திர தபனீய பாதுகே, ரங்கநாதன் எப்படி இருக்கான்? சந்திரன் போல பிரகாசிக்கிறான். அதனால ரங்கநாதனை ரங்கச்சந்திரன் என்றார். அந்த ரங்கச்சந்திரனுக்கு திருவடியில் இருக்க முடியாதது பாதுகே, சொர்ணமயமான பாதுகே, பலபலன் பிரகாசிக்கிறது. அதனால ரங்கச்சந்திர தபனீய பாதுகே, ரங்கநாதன் திருவிடி இருக்க முடியான பொன்மயமான சொர்ணமயமான பாதுகையே, உங்கள்கிட்ட விமலா சமுத்வசதியம் உச்சிகாவளிஹி. பாதுகையில் சுற்றி முத்து அழைச்சிருக்கு. இந்த முத்துக்கூட வரிசையை பார்த்தா என்ன தோன்றது அப்படின்னு கேட்டால் அதை வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். சரணாரவிந்த நகசந்திர மண்டல பிரணயோபயாத நவதாரகாருஜிம். போன ஸ்லோகத்தில் வர்ணிக்கிற காலத்தில் முன்ன சந்திரனை பற்றி வர்ணித்தார். அப்புறம் ஆகாசத்தில் சந்திரனோட பக்கத்தில் இருக்க முடியான நட்சத்திரங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த நட்சத்திரங்களை இங்கே உபமானமாக ஆக்கி பேசுகிறார். நட்சத்திரங்களுக்கெல்லாம் நாசனாக இருக்கிறவன் சந்திரன். அதனால் சந்திரன்கிட்ட தான் எப்போது நட்சத்திரங்கள்லாம் வரும். இங்கே ரங்கநாதன்கிட்ட வந்த உடனே திருவடியை பார்த்த உடனே 10 விரல்களையும் இருக்க முடியாத நகங்கள் சந்திரமண்டலம் மாதிரி இருக்கு. ஆக இதே 10 சந்திரமண்டலம் இருக்கும்னு சொல்லும்படியாக இருக்கு. ஆக சந்திரமண்டலத்தை பார்த்த உடனே இங்கே வரணும்னு ஆசை உண்டாயிடுச்சு. ஏன்னு கேட்டாக்க அந்த சந்திரமண்டலம் எப்பேற்பட்டது, அழியக்கூடியது, அழியும் வளரும் இப்படி இருக்கு. இந்த ரங்கச்சந்திரனுடைய மண்டலம் எப்படி இருக்கு, அழியாததாக இருக்கு. அதனால இதன்கிட்ட வரலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு வந்து எல்லாம் வந்து சேர்ந்தது. இது நட்சத்திரங்கள் எல்லாம் சரணாரவிந்த நகச்சந்திர மண்டலம், சரணாரவிந்தம் தாமரை மலர் போன்று அழகிய சிவந்த திருவடிகள், அதில் இருக்க முடியான விரல்களில் இருக்க முடியான நகங்கள், ஒவ்வொரு நகங்களும் எப்படி இருக்கு, சந்திரமண்டம் மாதிரி பலவளேர்னு பிரகாசிக்கிறது, அழகாக ஒரு துலமாக இருக்கு. அந்த சந்திரமண்டலத்தில் சந்திரன் இருக்கேங்கிற பிரீத்தினால தன்னுடைய நாசன்கிட்ட வரணும் என்கிற எண்ணத்தினால நட்சத்திரங்களெல்லாம் உபயாத நவதாரகா ருஜிம், அழகான நட்சத்திரங்கள், நட்சத்திரங்கள்லாம் அழகான நட்சத்திரங்கள், அவைகளெல்லாம் அங்கேருந்து வந்து எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் வந்து சேர்ந்து கொடுத்தோம். ஏன்னா இங்கேயும் சந்திரமண்டலம் நிறையா இருக்கு, 10 சந்திரமண்டலம் இருக்கு. திருவடி வாரத்தில் பாதுகை இருந்தது, பாதுகையில் வந்து ஒரு ஈஷா தங்கி கொடுத்தா நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி தங்கியது அப்படின்னு கேட்டாக்க மௌத்தவ சமுதி மௌத்திகாவளி, உன்னுடைய முத்துக்கள் வரிசை இருக்கும் இல்லையோ நிறையா, ஆக அந்த முத்துக்கள்லாம் நட்சத்திரங்கள் மாதிரி இருக்கு. ஆக அந்த முத்துக்குடைய வரிசையே அது நட்சத்திரங்களாக, நட்சத்திரங்களே முத்துக்கள் வரிசையாக ஆயிருக்கோ என்று சொல்லும்படியாக சொல்லும்படியாக இருக்கு இந்த ஸ்லோகத்தில். சந்திரசூடமகுடேனலாலிதாம் சாரு மௌத்திக மயூக பாண்டராம் ரங்கநாத பத பத்ம சங்கினி லட்சசே சுரதுனீப பாதுகே. ஸ்லோகம் 618. சந்திரசூடமகுடேனலாலிதாம் சாரு மௌக்திக மயூக பாண்டராம் ரங்கநாத பத பத்ம சங்கினி
லட்சசே சுரதினி வபாதுகே. இந்த ஸ்லோகத்துல லட்சசே ரங்கதுனிவ பாதுகே, பாதுகே பாதுகாதேவியே இன்னொன்ன பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, கங்காதேவியே இங்க வந்துட்டாலோ பெருமாள் திருடி வாரத்துல அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு அப்படிங்கிறாரு. ரங்கதுனி சுரதுனிவ ஆகாசகங்கை போல நீயும் இருக்கே அப்படின்னாரு. அது எப்படி ஆகாசகங்கை போல பாதுகை இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான தர்மங்களை எடுத்து பேசுகிறார். அந்த ஆகாச கங்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, சந்திரசூட மகுடே நலாலிதா, சிவன் இந்த கங்கைய தன் சிரசுல வச்சு போட்டுக்கிறான். தெரிஞ்சுதா? ஆக சிவன் சந்திரசூடன் அப்படின்னா சந்திரனை வைத்து மனது சிரசிலே வச்சிருக்க முடியாத ஈஸ்வரன் சிவன், அவனுடைய மகுடன் சிரசுல இருக்கு. அந்த மகுடத்துல என்ன பண்ணிருக்கான், கங்கையும் தாங்குகிறான். அங்க கங்கையும் தன்னுடைய இதுல மயிர் தொகையில கங்கையை வச்சுருக்கான் அவன். அதனால அந்த கங்கையை சேர்த்து வச்சா மகுடத்தை வச்சுட்டு இருக்கார். ஆக தன்னுடைய மகுட தலையில சூட்டி கொள்ளக்கூடிய மகுடத்தினால கொண்டாடப்படுகிறது அந்த கங்கை சிவனிடத்துல. இங்கே எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க, இங்கேயும் சந்திரசூட மகுடே நலாலிதா, இங்கேயும் அப்பப்போ சிவன் வரான், எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் விழுந்து சேவிக்கிறான். சேவிக்கிற காலத்தில் பாதையில் வந்து அவருடைய மகுடம் படுறது. புரிஞ்சுதா? சந்திரசூடனுடைய மகுடம் இருக்கு, சிவபெருமானுடைய மகுடம், அதனால கொண்டாடப்படுகிறது, பூஜிக்கப்படுகிறது இந்த பாதுகாதேவியாகிற கங்கையானது அப்படின்னார். சாருமௌத்திக மயூக பாண்டராம், கங்கை எப்படி இருக்கும், வள்ளவளேன்னு இருக்கும். இந்த பாதுகை எப்படி இருக்குன்னார், இந்த பாதுகையும் வள்ளவளேன்னு இருக்கு கங்கை போல. எப்படி? சாரு மௌக்திக மயூக பாண்டராம், சாருன்னு அழகான மௌக்திக முத்துக்கள், அழகான முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறவா, அதனுடைய கிரணங்கள் ஒளி வீசுகின்றன. அதனுடைய சுற்றி இருக்க முடியாத முத்துக்களுடைய ஒளி தன் மீது படவே பாதுகாதேவி எப்படி இருக்கா, பல பல பலன் வள்ளவளேன்னு இருக்கா. எப்படியானால் கங்கை வள்ளவளேன்னு இருக்குமோ அதே மாதிரி பாதுகாதேவியும் வள்ளவளேன்னு இருக்கான். ஆகையினால கங்கையை போல வெண்மையாக இருக்கா பாதுகாதேவி, அதனால கங்கைன்னு சொல்றதுல தப்பு இல்லை. மேலும் கங்கை எப்பேற்பட்டது, கங்கநாத பத பங்க சங்கினி, ரங்கநாதனுடைய பதம் திருவடி, அந்த பத பத்மம் தாமரை போன்ற அழகான எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியில உண்டாச்சு எது, கங்கை. ரங்கநாதன் திருவிக்ரமாவதாரம் எடுத்த பொழுது என்ன, நான்முகன் தன்னுடைய கமண்ட இல்லத்தால அபிஷேகம் திருமஞ்சனம் செய்ய அதிலிருந்து உண்டாயிற்று கங்கையானது. ஆகினால கங்கைக்கு எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் இருக்கும். அதே மாதிரி இங்கே பாதுகை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இதுவும் ரங்கநாத பத பத்ம சங்கினி, எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளின் கீழே எப்பொழுதும் அவனுக்கு அலங்காரமாக வெளியில் நடக்கிற காலத்துல ஒத்தாசியா இருந்திருக்கு பாதுகாதேவி. அதனால ரங்கநாதனுடைய திருவடி சம்பந்தம், கங்கைக்கு பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் எப்படி இருக்கோ அதே மாதிரி பாதுகைக்கும் திருவடி சம்பந்தம் இருக்கு. எப்படி ஆனால் கங்கை ஆனது வெளுப்பா இருக்கோ அதே மாதிரி இதுவும் முத்துக்களாலே வெளுப்பாக இருக்கு. எப்படி ஆனால் சிவனாலே அந்த கங்கையானது சிரசிலே தரிசி கொண்டாடப்படுகிறதோ அதே மாதிரி சிவன் வந்து பாதியின்கிட்ட விழுந்து சேவித்து வணங்குகின்ற காலத்துல சிவனுடைய மகுடத்தினால அது மகுடத்தின் கீழே பாதுகையின் கீழே மகுடம் போய் நிற்கிறதுனால என்ன பண்றது, மகுடம் பாதுகையை பூஜிக்கிறதுன்னு சொல்ல முடியாத இருக்கும். ஆகினால இந்த மூணு காரணங்களால பாதுகாதேவி நீ அசல் கங்கையே என்று உபதேசிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். ஏ பஜந்தி பவதிம் தவைவதே மௌக்திகத்யுதி விகல்பகங்கயா வர்தயந்தி மதுவைரி பாதுகே மௌலிச்சந்திர சகலஸ்ய சந்திரிகாம். ஸ்லோகம் 619. ஏ பஜந்தி பவதிம் தவைவதே மௌக்திகத்யுதி விகல்பகங்கயா
வர்தயந்தி மதுவைரி பாதுகே மௌலி சந்திர சகலஸ்ய சந்திரிகாம் ஏ பயந்தி பவதீம். ஏ பாதுகா தேவி, உன்னை யாரால் வந்து சேவிக்கிறாளோ அவெல்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால், பல பேருக்கு பல பல பதவிகளை வகிக்கணும்னு ஆசை. சில பேருக்கு பிரம்மபட்டம் வேணும்னு ஆசைப்படுறான், சில பேர் ருத்ரபட்டம் வேணும்னு ஆசைப்படுறான், சில பேர் வருணனாக அப்படியெல்லாம் வருணன் நம்ப அப்படின்னு ஆசைப்பட்டு வந்து பெருமாவுடைய திருவடியை காலத்தில் இருக்க முடியாத பாதுகாதியை வந்து சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிற காலத்தில் எப்படி இருக்கா எப்படி இருக்காவா அப்படின்னு கேட்டால், தவைவதே மௌச்சிக துதி விகல்ப கங்கையா. அந்த சேவிக்கிற காலத்திலேயே அந்த முத்துக்களுடைய ஒளி இருக்க அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, அப்படியே இவ சேவிக்கிறவாளுடைய தலைமையில வந்து விழறது. விழுந்தா எப்படி இருக்குன்னா, அவள் தலையிலேயே ஒரு கங்கை வந்துடுத்தோன்னு சொல்ல முடியாத இருக்கு. இந்த முத்து ஒளி கங்கை போல இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு அல்லவா. ஆக சேவிக்கிறவா ருத்ரபட்டமானு சேவிச்சா, ருத்ரபட்டமானு சேவிச்சா, ருத்ரபட்டம் வந்தால் பின்னாடி தலையில் கங்கை வருமோ இல்லையோ, அது சேவிக்கிச்சியே அதை அடையாளமாக காட்டுறது பாதுகா தேவி. அவள் தலையில் கங்கை மாறி தன்னுடைய ஒளியை வீசறான். வர்தயந்தி மதுவைரி பாதுகே மௌலி சந்திர சகலஸ்ய சந்திரிகாம். அப்படி வீசி என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அவள் கொஞ்ச நாள் கழித்து அசல் ருத்ரனாக ருத்ரபட்டத்தை பெற்று வந்து சேவிக்கிறான். ருத்ரன்னா ஏகாதசி ருத்ரான்னு சொல்லுவான். அது மாதிரி பல ருத்ரர்கள் பல ருத்ரபட்டத்தை பெற்று என்ன இங்கே வந்து பெருமாளை மறுபடியும் பாதுகா தேவி வந்து சேவிக்கிறார். ஏன்னா நாம் பாதுகா தேவி சேவித்தோம், நமக்கு ருத்ரபட்டம் கிடைச்சது அப்படின்னு கிருதஜதையோடு வந்து சேவிக்கிறாளாம். அப்படி சேவிக்கிற காலத்தில் அவள் தலையில் என்ன இருக்குது, மௌலி சந்திர சகல சேன், அவருடைய சந்திர சகலம் அவளுடைய தலையில் இருக்குது இல்லையா. சிவனா சிவபட்டத்தை அடைஞ்ச உடனே தலையில் என்ன வந்துடுறது, கங்கை, இது சந்திரனுடைய கங்கை வருது. அதே மாதிரி சந்திரனுடைய கலையும் வருது. இந்த கலை எப்படி இருக்கு அப்படின்னா, சந்திரனில் 16 ஒரு பங்கு, அது ரொம்ப பிரகாசிக்காது இல்லையா. ஆனால் வெளுப்பா தலையில் தெரியும், அவ்வளோதான் இருக்கும். அவள் திரும்பி வந்து ருத்ரபட்டத்தை பெற்றவொன்னே திரும்பி வந்து பாதுகா தேவியை சேவிக்கிறாள் இல்லையோ, சேவிக்கிச்ச இந்த பாதுகா தேவிகிட்ட இருக்க முடியாத முத்துகளுடைய ஒளியானது அதில் வீசுறது. அதில் வீசின உடனே என்னாச்சு, ஒரு கலையாக இருந்த சந்திரனுடைய ஒரு கலையாக அவ தலையில் இருந்தாலும் கூட அந்த ஒரு கலையே 16 கலைக்கு என்ன பிரகாசமோ அந்த பிரகாசத்தை அடைஞ்சு ஜம்புன்னு பிரகாசிக்கிறது. ஏன்னு கேட்டால், உன்னுடைய முத்துக்களுடைய ஒளி அங்கே அந்த சந்திரன் மேலே வீசுறது, அதனால் சந்திரனுக்கு அதிக ஒளி ஏற்படுறது. இப்படியாக உன்னை உபாசித்தவன் ருத்ரனாக ஆகி நல்லா பிரகாசிக்க முடியாத சந்திரனை தலையில் சூடி சந்தோஷமாக இருக்கா என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதித்தபடி. முக்தாமயூகைஹி நியதம் துதியைஹி ஆபூரயிஷ்யன் அவதம் சந்திரம் விபர்த்தி ரங்கேஸ்வர பாதரக்ஷே தேவோ மகான் தரிசித சன்னதிஸ்துவாம். முக்தாமயூகைஹி நியதம் துதியைஹி ஆபூரயிஷ்யன் அவதம் சந்திரம் புபர்த்தி ரங்கேஸ்வரதே பாதரக்ஷே தேவோ மகான் தரிசித சன்னதிஸ்துவாம். ஸ்லோகம். சிவபிரான் அடிக்கடி வந்து பாதுகா தேவி எதுக்காக சேவிக்கிறான் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிண்டு அதுக்கு பதில் சாதிக்கிறான். தேவோ மகான் தரிசித சன்னதிஸ்துவாம். தேவோ மகான், மகான் தேவகா மகாதேவகா ஹரி சிவன், தரிசித சன்னதிஸ்துவாம். அடிக்கடி வந்து திருடியங்களை விழுந்து பாதுகா தேவியோட வந்து வணங்கி பாதுகாவுடைய அனுகிரகத்தை ஒரு முறை பிரார்த்திக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், அவன் தலையில் இருக்க முடியாத ஒரு கலை சந்திரன் முக்தனுடைய ஒளியினாலே நல்ல ஒளியை பெறுகிறது என்று பேசினார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அந்த ஒரு கலையே 16 கலையாக பூர்ணச்சந்திரனாக ஆக்கி பண்ணா தேவையில்லையே, எப்போதுமே நம்ம பூர்ணச்சந்திரனே தலை வச்சுட்டு காப்பல ஆகுமே அப்படிங்கிற ஆசையினால
சிவன் அடிக்கடி வந்து சேவிக்கிறாமா. முக்தாமயூகைஹி நயதம் துதியைஹி, துதியைஹி முக்தாமயூகைஹி. பாதுகா தேவி, உங்ககிட்ட அழைக்கப்பட்டுகிற முத்துகள் இருக்கேன், அதுலேருந்து கிளம்புகிற அந்த ஒளிவெள்ளம் இருக்க, அதனால ஆபூரயிஷ்யன் அவதம்சந்திரம், அவதம்சந்திரம் தங்களுடைய தலையை தெரிச்சுட்டு இருக்க முடியாத சந்திரன் இருக்கானே, அவன் ஒரு தலையா இருக்கானோ இல்லையோ, அவனை ஆபூரயிஷ்யன் பூர்ணச்சந்திரனா ஆக்கிடணும் அப்படின்னு ஆசை போல் இருக்கு சிவனுக்கு. அதுக்காக விழுந்து விழுந்து செய்கிறான். எப்படி விவர்த்திரங்கே சுரபாதரட்சே, எப்ப பார்த்தாலும் பாதரட்சே. அதுகா தேவியே, உன்னை விழுந்து சேவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டான், ஏக கலையா இருக்க முடியாத சந்திரனை பூர்ணச்சந்திரனா ஆக்கிடணும் அப்படின்னு பேராசை போல் இருக்கு இந்த ருத்ரர்களுக்கெல்லாம் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் வர்ணித்தபடி. பரிஷ்கிருதா மௌக்திகரஸ்மிஜாலை பதஸ்ய கோப்தி பவதி முராரேகே பவத்யனே கோர்மி சமாகுலானாம் பும்சாம் தமஸ் சாகர போத பாத்ரி. ஸ்லோகம் 621. பரிஷ்கிருதா மௌக்திகரஸ்மிஜாலை பதஸ்ய கோப்தி பவதி முராரேகே பவத்யனே கோர்மி சமாகுலானாம் பும்சாம் தமஸ் சாகர போத பாத்ரி. இதுவரை ரங்கநாதனை பற்றி பேசும்போது ரங்கநாதனுடைய பாதுகையை வணங்கி எல்லா பெருமைகளையும் பெற வேண்டும் என்பதற்காக எல்லா தேவர்களும் வந்து ரங்கநாதனை சேவிக்கிறார்கள். ஆக ருத்ரன் இந்திரன் முருகன் முதலிய எல்லா தேவர்களும் எம்பெருமானை வந்து சேவிக்கிறார்கள் என்று சொன்னார். அப்போ தேவர்களுக்குள்ளே எம்பெருமான் ரங்கநாதன் உயர்ந்தவன், எம்பெருமான் எப்பேற்பட்டவன், தேவ தேவோத்தமன், அவனை பரமன் என்று சொல்லுகிறோம். பரமன் அன்னர்த்தம் பரோமா யஸ்மாது சஹா பரமஹாம், எவனை காட்டிலும் உயர்ந்தவன் எவன் இல்லையோ அவன் பரமன், அதாவது தன்னை காட்டிலும் உயர்ந்தவன் இல்லாதவன் அவனை பரமன் என்று சொல்லுகிறோம். ரங்கநாதனை காட்டிலும் உயர்ந்தவர் யாராவது உண்டோ? கிடையாது. ஆகினால் அப்பேற்பட்ட பரமபுருஷனான ரங்கநாதனை இங்கே பேசுகிறார். அந்த ரங்கநாதன் அவன்தான் பரமபுருஷன் என்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் உண்டு, அதே இங்கே பேசுகிறார். என்ன? மற்ற தேவர்களெல்லாம் எம்பெருமானுடைய அனுமதியினால கேட்கிறவர்களுக்கு வேண்டிய பலங்களெல்லாம் கொடுக்கறது. என்னென்ன பலத்தை கொடுக்கறது? சந்ததியை கொடுக்கறது, வீடு வாசலை கொடுக்கறது, பணத்தை கொடுக்கறது, இதை மாதிரி வேண்டிய தேவைகளெல்லாம் மற்ற தேவர்கள் கொடுக்குமே ஒழிய அந்த இது இருக்க மோட்சம் இருக்க அந்த மோட்சமான பலத்தை எந்த தேவர்களாலும் கொடுக்க முடியாது. மோட்சமிச்சே ஜனார்தனாது, ஜனார்தன் எம்பெருமான் சிவன் நாராயணன் ஒருவனே மோட்சத்தை கொடுப்பான். அதனால மோட்சத்தை கொடுக்கிறபடியினால ரங்கநாதன் மிக உயர்ந்தவன் என்பதை இந்த ஸ்லோகத்தில் எடுத்துக்காட்டுகிறார் சுவாமி. எப்படி பவதி ஏ பாதுகா தேவியே, நீ எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டா, பரிஷ்கிருதா மௌக்திக ரஷ்மிஜாலைஹி, மௌக்திக ரஷ்மிஜாலைஹி, மௌக்திகம் முத்துக்களுடைய சமூகங்கள், நிறைய முத்துக்கள் நடத்துல அழைக்கப்பட்டிருக்கு, அதனுடைய ரஷ்மி கிரணங்கள், அதனுடைய ஜாலம் சமூகம், ஆக அடர்ந்த ஒளி வெள்ளத்தினாலே உன்னுடைய பாதுகையானது எப்படி இருக்கு? அலங்கரிக்கப்பட்டிருக்கு, அழகாக இருக்கு, பல பல பலன்னு சேவை சாதிக்கிறது. இன்னும் எப்படி இருக்கே நீ? பதஸ்ய கோத்ரி பவதி முராரேகே, நீ முராரேகே பதஸ்ய கோத்ரி, முராரி ரங்கநாதன் அந்த எம்பெருமானுடைய திருவடியை நீ பாதுகாக்கின்றாய் இல்லையா. நடக்கும்போது தான் பாதுகா வந்திருப்பதனால திருவினர் எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கின்றாய் நீ. இன்னும் மேல நீ எப்பேற்பட்டவள், பவச்சனே கோர்மி சமாகுலானாம் பும்சம் தமஸ் சோகர சாகர போத பாத்ரி. அநேகோர்மி சமாகுலானம், பலவிதமான ஊர்மிகள், கஷ்டங்கள், பீடைகள், அதனால கலங்கி இருக்க முடியாத ஜனங்களுக்கு
என்ன தமசாகர போதபாத்ரி, இந்த சம்சாரமாகிற புழுதி மண்டலமாகிற கடல்ல இருந்து தவிக்கின்ற இந்த ஜனங்களுக்கெல்லாம் கடல்ல தாண்டணும்னா என்ன பண்ணணும், ஒரு கப்பல் வேணும், கப்பல் இருந்து அக்கறைக்கு போகலாம். அத மாதிரி இந்த சம்சாரமாகிற கடலை தாண்டுவதற்கு என்ன நீ கப்பல் மாதிரி இருக்க, ஏன் சம்சார கடலை தாண்டணும் அப்படின்னு கேட்டா, இந்த சம்சாரத்தில் இருக்க முடியாத கஷ்டங்கள் பல வகை, சத்தா ஜனி விருத்தி பரிணதி ஷய நாச என்று ஷட்வர்க்கங்கள் ஆறு சொல்லுவான். என்ன கஷ்டம், சத்தா, சத்தானா நம்முடைய ஆத்மா அவனுடைய இருப்பு, அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அப்பப்போ பிராரப்த கர்ம வசாது பிறவி எடுக்கிறது, அதனால ஜெனி பிறவி ஏற்படுறது. பிறந்த பிற்பாடு அந்த உடம்பு எப்படி இருக்கு, விருத்தி, முதல்ல குழந்தையா இருக்கு, அப்புறம் கும்பால பருவம் வருது, குமாரனா இருக்கான், அப்புறம் கிழவனாரான், இப்படி வளர வளர்ச்சி அடையிறது. கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன ஆகுது, பரிணதி, உடம்புல பரந்த சான மாதல்கள்லாம் உண்டாருது இவனுக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாக்க ஷயம் தெரிஞ்சுதான், கொஞ்சம் கொஞ்சம் க்ஷீணிச்சு போறது, துரும்பு மாதிரி இருக்கு. வயசான ஒருபாடு ஏதாவது உடம்புக்கு வந்துட்டா என்ன சொல்றா, ஏப்பா அவர் துரும்பு மாதிரி இருக்கார் அப்படிங்கிறார். அதனால க்ஷயம், அப்புறம் கடைசியில நாசம், கடைசியில அழிவே ஏற்பட்டுறது. ஆக இந்த ஆறு வகையான ஊர்மைகள் இருக்கே, கஷ்டங்கள் பீடைகள் என்ன, இதனால தவிச்சுட்டு இருக்கா இந்த ஜனங்கள் எல்லாம். அப்பே ஏற்பட்டவர்களுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் எதுல வருது, எதனால வருது அப்படின்னு கேட்டா, இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிறதுனால, பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிறதுனால பிரகிருதியினுடைய குணங்களால இவர்களுக்கெல்லாம் அந்த சரீரத்தையும் அடைஞ்சு பல விதமான கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கிறான். இங்கே இருக்கும் ஞான ஆத்மாக்கள் எல்லாம் இல்லையா, அப்போ இந்த கஷ்டங்கள்லேருந்து மீறி மேலே வரணும்னு சொன்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டவனாக்க, அதுக்கு சொன்னார் பும்சம் தமசாகரபோ தபாத்ரி, மக்களுடைய கஷ்டங்களாகிற ஒரு சமுத்திரம் தெரிஞ்சுதா, தமஸ் சமுத்திரம்னு சொன்னார், பிரகிருதியாகிற ஒரு சமுத்திரம், அதுல ஒரே கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கான். அந்த சமுதிரத்தை தாண்டணும்னா அதுக்கு ஒரு கடல் வேணும், இப்போ இது வேணும், அதாவது கப்பல் வேணும், கப்பல் தான் தாண்ட முடியும். அந்த கப்பலாய பாதுகா தேவி, நீ இந்த சம்சாரமாகிற சாகரத்தை தாண்டுவதற்கு ஒரு கப்பலாக இருக்கின்றாய் அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. கப்பலாக இருக்கின்றாய்னா கப்பல் எப்படி இருக்கும், அந்த காலத்துல கப்பல்கள்லாம் கயத்தால் பிடிச்சி இருக்க கட்டி கிட்டி எல்லாம் பண்ணி அதெல்லாம் போட்டு மாதிரி பண்ணி அப்புறம் கப்பலை அழைச்சுன்னு போவான். இன்னும் கப்பல் என்ன பண்ணும், பதஸ்ய கோத்ரி, அதில் என்னென்ன சாமான்கள் வைக்கிறோமோ நம்ம அந்த சாமான்கள்லாம் பத்திரமாக கப்பல் அரண்ட கொண்டே சேர்க்கும் நமக்கு இல்லையா. இன்னும் எப்படி ஏற்பட்டது, அநேகோரன் மிசமா குலாமாம் பும்சம் தமஸ்ஸா கரபோ தபாத்ரி, அலைகள் வீசும் தெரிஞ்சா, அலைகள் என்ன அலைகள் வீசினாலும் கூட அந்த அலைகளால் கலங்கிக்கிட்டு என்னமா போய் சேருமோ சேருவோமோன்னு உட்காந்து திண்டாடுவான், தெரிஞ்சா அக்கறைக்கு போகணுங்கிறவான். அப்படி கலங்கி கலங்கி கொண்டு கஷ்டப்பட்டு இருக்கிறவாள் இருக்காள், அவர்களெல்லாம் சாகரபோ தபாத்ரி, அவருடைய கஷ்டங்களாகிற பேடைகளாகிற சமுத்திரத்துக்கு நீ கடல் மாதிரி, இது கப்பல் மாதிரி இருக்க தெரிஞ்சுதா. ஆக கப்பல் என்ன பண்ணிருப்பா, அந்த கயத்தினால கட்டப்பட்டிருப்பா, நீயும் கயத்தினால கட்டப்பட்டிருக்க, எப்படி மௌச்சிக ரஷ்மி ஜாலேகி, முத்துக்களுடைய ரஷ்மி கிரணங்கள் அதுகளாகிற கயிறுகள், அந்த கயிறுகளால கட்டப்பட்டிருக்க, அதனால முத்துக்களுடைய ரஷ்மி நிறைய பகுதி மேல படிஞ்சிருக்கு தெரிஞ்சுதான். அந்த கப்பல் என்ன பண்ணும், பதத்தை காப்பாத்தோம், பதத்தை காப்பாத்தனும், சொத்தை காப்பாத்தோம். இந்த கப்பல் பாதுகையான கப்பல் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க, பதம்னாக்க எம்பெருமானுடைய திருவடின்னு அர்த்தம், திருவடியை பாதுகாக்கிறது, இதுவும் பதசிய கோப்தான் திருடி பார்க்கறது. அது என்ன பண்ணும், அலையில அலையிற காலத்துல அந்த அலைகளில் இருந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் அக்கறைக்கு கொண்டு போய் சேரும், அது சேர்த்து வைக்கும் அது. அதே மாதிரி இந்த பாதுகா தேவி என்ன பண்றா அப்படின்னு கேட்டவனாக்க, யாராவது வந்து தன்னை வந்து அணுகி திரடத்துல பிரபத்தி பண்ணிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் புருஷகாரமாகத்தான் இருந்து ரங்கநாதனுக்கு சிபாரிசு பண்ணி, இந்த சம்சாரமாகிற கஷ்டங்கள் நிறைந்த இந்த கடல் இருக்கேன், இந்த கடலை தாண்டுவதற்கு நீ என்ன போத பாத்ரி, ஒரு சிறு கப்பலாக நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் ரங்கநாதனுடைய பாதுகையை ஒரு கப்பலாக வர்ணித்து, அதனால அக்கறைக்கு போனால் என்ன தெரியுது அப்படின்னாக்க,
சம்சார சாகரத்தை தாண்டினால் அவன் முக்தியை மோட்சத்தை அடைகிறான். ஆக மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம் எம்பெருமான் ரங்கநாதனுக்கு. அவன் பாதுகையினுடைய ஒரு சிபாரிசின் பேரில், புருஷகாரத்தின் பேரில் மக்கள் தன்னை வந்து அடையும் அனைவர்களுக்கும் அவன் மோட்சத்தை கொடுக்கிறான் என்று, அனைவருக்கும் மோட்சத்தை கொடுக்க முடியாத தெய்வமாகிய ரங்கநாதனே மிக உயர்ந்தவன், முக்தி பிரதன், மோட்சப்பிரதன் என்று இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். வெங்கடேஷ பாத பிரதிபன்ன போகம் ரத்னானு தெய்ஹி மகிதம் சிரோபிஹி முக்தாவதாதம் மணிபாதுகேத்வாம் மூர்த்திம் புஜங்காதிபதே பிரதிமஹாம். ஸ்லோகம் 622. ரங்கேஷ பாத பிரதிபன்ன போகம் ரத்னானு தெய்ஹி மகிதம் சிரோபிஹி முக்தாவதாதம் மணிபாதுகேத்வாம் மூர்த்திம் புஜங்காதிபதே பிரதிமஹாம். சம்சாரமார சாகரத்தை தாண்டுவிப்பவள் பாதுகாதேவி என்று சாதித்தார். இந்த கடல் நினைவு வந்த உடனே கடலுக்கடியில் பாதாள லோகம், அந்த பாதாள லோகத்தையும் சேர்த்து ஆதிசேஷன் தன்னுடைய 1000 தலைகளாலே தாங்குகிறான் என்பது புராணம் பேசுகிறது. எனவே ஆதிசேஷனுடைய அனுபவம் வந்தது. நினைவு வந்த உடனே பாதுகாதேவியானவள் சாட்சால் ஆதிசேஷனே என்று ஸ்ரேடையாக அழகாக பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். அது எப்படி என்று பார்ப்போம். பாதுகாதேவி ஆறு எப்படின் கேட்டோம்னா, ஆச்சாரியா நிவாசி ஆசன பாதுக அம்சுக என்று ஆதிசேஷன் பாதுகையாகவும் இருக்கான், இருப்பிடமாகவும் இருக்கான், ஆசனமாகவும் இருக்கான், பாதுகையாகவும் இருக்கான் என்று பேசுகிறார்கள். ஆழ்வாரோ சென்றார் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மறவடியாம் என்றார். ஆக வெளியில் போகிற காலத்தில் குடையா இருப்பான் ஆதிசேஷன், உட்காரும்பொழுது சிம்மாசனமாக இருப்பான், அதே நின்று நடக்கிற காலத்தில் பாதுகையாக இருப்பான் என்று ஆழ்வாரும் பேசுகிறார். ஆகையினால பாதுகாதேவி ஆர் அப்படின்னா சாட்சா ஆதிசேஷனே என்று இந்த ஸ்லோகத்தில் அழகாக சமத்காரமாக சாதிக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, ரங்கேஷ பாத பிரதிபன்ன போகாம், பாதுகாதேவி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, ரங்கேஷன் எம்பெருமான் ரங்கநாதன், அவனுடைய பாதன்னா திருவடி, அதனால பிரதிபன்ன போகாம், எம்பெருமான் தன் திருவடியை பாதிய மேல வச்சுட்டு எப்பொழுதும் இருக்கிறதுனால அந்த எம்பெருமானுடைய அழகான மென்மையான திருவடி தன் மேல் படுவதே அவளுக்கு சந்தோஷமா இன்பமாக இருக்கு. ஆகினால பாதுகாதேவி எம்பெருமானுடைய திருவடியினால போகத்தை இன்பத்தை அனுபவிக்கிறா, அப்படி சௌகரியமாக நல்லா இருக்கான். இன்னும் எப்படி இருக்கான், ரத்னானு தெய்ஹி மகிதம் சிரோபிஹி, பாதுகாதேவிய சுற்றிலும் நிறைய மேலெல்லாம் கீழே நடுக ரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருக்கு இல்லையா. அந்த ரத்தனங்கள் மேல்பாக சிரோபின்னா மேல்பாகத்தில், பாதுகையினுடைய மேல்பாகத்தில் ரத்தனங்கள் நிறைய அழிக்கப்பட்டிருந்ததுனால அந்த ரத்தனங்கள் பல வகையான ரத்தனங்கள் அது காட்சி அளிக்கிறது. அது பார்க்குற போது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, மகிதாம் என்ன பூஜிக்கத்தக்கதாக எல்லாராலும் கொண்டாடக்கூடியதாக பாதுகாதேவி சேவை சாதிக்கிறார். இன்னும் எப்படி, முக்தாவதாதாம், பாதுகாதேவியை சுற்றி முத்துக்கள் இருக்குன்னு வர்ணிச்சமோ இல்லையோ, அதனால எல்லாம் அழகான வெண்முத்துக்கள், அந்த முத்துக்குழு ஒடி வீசுவதனால பாதுகாதேவி தான் சொர்ணமயமாக இருந்தாலும் தங்கமயமான பாதுகையாக இருந்தாலும் கூட முத்துக்குழிய ஒடினால வெள்ளி பாதையோடு சொல்லும்படியாக வெண்மையாக இருக்கிறாளாம் பாதுகாதேவி. முக்தாவதாதாம் மணி பாதுகேத்வாம், ஆக அப்பேற்பட்ட பாதுகாதேவி நான் உன்னை என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டோம்னாக, மூர்த்தி புஜங்காதிபதே பிரதிமஹா, புஜங்காதிபதி, புஜங்கன்னா பாம்பு, பாம்புகளுக்கெல்லாம் சர்ப்பணக்கெல்லாம் அதிபதி ஆதிசேஷன் தெரிஞ்சான், அவனுடைய மூர்த்தியாக நீ இருக்கிறாய், ஆக எம்பெருமானுடைய ஆதிசேஷனுடைய மூர்த்தியாகவே நீ இருக்கிறாய் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னார். அப்போ பாதுகாதேவிக்கு சொல்லப்பட்ட விசேஷங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் இந்த பாம்புக்கும்
உரியதாக இருக்கு. எப்படின்னு கேட்டாக்க, ஆயுஷன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, ரங்கேஷ பாத பிரதிபன்ன போகாம். ரங்கேஷ பாதன் பாம்பு இருக்க, அந்த பாம்புனுடைய தலை படம் எடுக்கிறதோ இல்லையா, படம் எடுத்தா உள்ள நாமம் மாதிரி இருக்கு. அது என்னது அது அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவடி அதுல இருக்கு. ரங்கேஷ பாத ரங்கநாதனுடைய ரங்கநாதனுடைய திருவடி இருக்க, அதனால பிரதிபன்ன போகாம். அது திருவடியை தன்னிடத்திலே கொண்டு, போகம்னா பாம்பினுடைய சரீரத்திற்கு போகம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. ஆகினால தன்னுடைய உடல்ல என்ன பண்ணிட்டு இருக்கு, எம்பெருமானுடைய திருவடியை தாங்கிட்டு இருக்கு. படம் எடுக்கச்ச திருவன் மாதிரி இருக்க, அது எம்பெருமானுடைய திருவடி. அதனால ரங்கேஷ பாத பிரதிபன்ன போகாம். இன்னும் எப்படி இருக்க ராஜசேகரன் அப்படின்னு கேட்டா, ரத்னானு வித்யை மகிதாம் சரோபிஹி. அவனுக்கு 1000 தலைகள் அல்லவா, எல்லா தலையிலையும் மாணிக்கம் இருக்கு. புரிஞ்சா, நிறைய ரத்னங்கள் எல்லாம் பாம்பனுடைய தலையில இருக்கிறதாக சொல்லுகிற வழக்கம். ஆகினால ரத்னானு வித்யை பலவித ரத்னங்களாலே கூடியதாக இருந்து, மகிதாம் எல்லாரும் கொண்டாடப்படக்கூடியதாக இருக்கு ஆதிசேஷனுடைய தலையானது. இன்னும் எப்படி இருக்கு, முக்தாவதாதாம். இந்த பாதுகாதி அனந்தாழ்வான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டோம்னா, முக்தாவதாதாம் முத்துக்கள்னால, முத்துக்கள் எப்படியோ முத்துக்கள் போல அவதாதம் வலுப்பாக இருக்கார். பாம்பனுடைய உட்பக்கம் சரீரத்தை பார்த்தோம்னாக்க, படம் எடுக்க பார்க்கலாம், எம்பினா பார்க்கலாம், அவருடைய உட்பக்கம் இருக்க, அந்த உட்பக்கம் வள்ளவள்ளேன்னு இருக்கும். அதனால முத்துக்கள் போல வெண்மையாக இருக்கு ஆதிசேஷன். அப்பேற்பட்ட ஆதிசேஷனுடைய உடம்பாக புஜங்க ஆதிபதி பிரதிமகாம் நான் நினைக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்துல பாதுகா தேவிய ஆதிசேஷன் அவதாரமாக சுவாமி சாதிக்கிறபடி. முகுந்த பாதாவ நியமௌத்தி ஜெயிஸ்தே ஜோத்ஸ்நாமயம் விஸ்வமிதம் திவாபி வைமானிகானாம் நபயந்தி ஏன ஜாகோதாம் அஞ்சலி பத்மகோஷாஹா. ஸ்லோகம் 623. முகுந்த பாதாவ நியமௌத்தி ஜெயிஸ்தே ஜோத்ஸ்நாமயம் விஸ்வமிதம் திவாபி வைமானிகானாம் நபயந்தி ஏன ஜாகோதாம் அஞ்சலி பத்மகோஷாஹ. தேவர்கள்லாம் ரங்கநாதனுக்கு வந்திருக்கான். ராத்திரி வந்து பகலிலும் ராத்திரியிலும் எம்பெருமான சேர்க்கத்துக்கு வருகிறார்கள். பெருமாளுக்கு இருக்க தன்னுடைய கைகளையும் கூப்பி கொண்டு, மாறுக்கு நேர கூப்பிய கைகளோட பெருமாளை குனிந்த தலையோட பக்தியோட பெருமாளுக்கு நின்று தியானம் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல கையை பிரிக்கவே இல்லைவா, ஏன் கையை பிரிக்காம குறிப்பு வண்ணம் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க, அது ஒரு சமத்காரமாக வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். என்ன முகுந்த பாதாவணி, நான் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ரங்கநாதனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகா தேவியே, விஸ்வமிதம் ஜோத்னாமயம் திவாபி, இதம் விஸ்வம் இந்த உலகம் முழுக்கலும் இருக்கேன், எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, திவாபி பகல்லையும் ஜோத்னாமயம் பகல்லையும் கூட நிலவடிக்கிறது அப்படின்னா, என்னத்தினால இப்ப பகல் நிலவு நிலவு வந்துடுச்சு ராத்திரியில அப்படின்னு கேட்டாக்க, பகல்ல எப்படி நிலவு அடிக்கிறது அப்படின்னு கேட்டாக்க, மௌத்தி கைஸ்தே உன்னுடைய முத்துக்களால. ஆக பகல்லையும் ராத்திரிலையும் தேவர்கள் வந்து பெருமாளை வணங்குறான். பகல் ராத்திரிலையும் கை கூப்பின வண்ணம் இருக்கான், பகல்லையும் கை கூப்பிய வண்ணம் இருக்கான். பகல்ல கை கூப்பிய வண்ணம் இருக்கிறதுக்கு போய் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவளுடைய கை பெரியாது. ஏன் அவ கை என்ன அப்படின்னாக்க, கைகளை தாமரை பூ மாதிரி இருக்கிற வர்ணிக்கிற வழக்கம். ஆக தாமரை பூ இருக்க முடியாத கையை கூப்பினாக்க தாமரை மொட்டு மாதிரி இருக்கும். தாமரை மொட்டு நிலா இருந்தா வளருமோ, மலராது. இப்ப நிலா எது பகல்ல அப்படின்னு கேட்டோம்னாக்க, வைமானிகான பஜந்தி ஏன வியாகோஜதாம் அஞ்சலி பத்மகோஷாகாம். அவருடைய அஞ்சலி ஆகிற தாமரை மொட்டுக்கள் வியாகோஜதான் நபஜந்தி விகசிக்க மாட்டேங்கிறது, விகசித்து விகாசத்தை அடைவதில்லை அப்படின்னா தேவருடைய கையெல்லாம். ஏன் அப்படின்னு கேட்டவனாக்க,
ஜோத்ஸ்நாமயம் விஸ்வமிதன் திவாபி, பகல்லையும் கூட நிலவு அடிக்கிறது உன்னுடைய முத்தொழியானது நிலவு மாதிரி அழகாக இருக்கு. ஆகினால எப்பொழுதும் நிலவு வீசுவது போல இருக்கிற அப்படின்னாலே எம்பெருமானிடத்துல வந்த உடனே கை கூப்பிய வண்ணம் இருக்க முடியான அந்த தாமரை மலர் மொட்டு போன்ற அந்த கூப்பிய கை இப்படி தெரியாமலே இருக்கு. வெயில் அடிச்சாதான் தாமரை மொட்டு மரணம், நிலவு அடிச்சா மூடிடுவோம், இப்ப நிலவு அடிப்பதுனால மூடிண்டே இருக்கோ என்று இந்த ஸ்லோகத்துல சமத்காரமாக தேவர்கள் கை கூப்பிய வண்ணம் இருப்பதற்கு ஒரு காரணத்தை ஊகித்து சாதிக்கிறார் சுவாமி தேசிகன்.